வணக்கம் நண்பர்களே. இந்த கொரோனா பெருந்தொற்றில் நிறைய பேர்த்துக்கு இந்த கொரோனா நோய் வந்து வந்து போகுது. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, கோவிட்லாம் வந்து குணமாயிடுச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு, ஓரளவுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் இதோட தாக்கம் உடம்புல என்னென்னலாம் இருக்கும், எத்தனை நாள் இருக்கும், இதை எப்படி சமாளிக்கிறது, என்னென்னலாம் நம்ம கவனமாக பார்க்கணும், அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். கொரோனா நோய் குணமான பின்பு வரக்கூடிய பிரச்சனைகளை போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் அல்லது ஈவன் லாங் கோவிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீண்ட நாள் கோவிடுக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனை. இது உலகத்துக்கே ஒரு புது நோய்ங்கிறதுனால ஒன்று 3 மாதம் 4 மாதம் ஆகும்போது என்னென்னலாம் பிரச்சனைங்கிறது போக போக தான் மருத்துவர்களுக்குமே வந்து தெரிய வந்துட்டுருக்குங்க. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நான் சொல்கிறேன். இந்த போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நிறையா வகையாக பிரிக்கலாம். அதில் மிதமான அறிகுறிகள் என்னென்னலாம் பிரச்சனை வரலாம், அல்லது தீவிரமான பிரச்சனைகள் கவனமாக பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன வரலாம், பெரியவங்களுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன வித்தியாசம், இதை பற்றி நம்ம பேசலாம். மிதமான அறிகுறிகள் இந்த கொரோனா சரியான பிறகு என்னென்ன வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீண்ட நாட்கள் வந்து உடம்பு ஒரு பயங்கரமான சோர்வு, இது நிறைய பேர் சொல்கிறாங்க, பயங்கரமான டயர்ட்னஸ், 2 மாதம் 3 மாதம் அவங்களால் பழைய சுறுசுறுப்போடு வேலை செய்ய முடியல, அடிக்கடி தலைவலி, ஒரு சோர்வு, இதெல்லாம் வந்து மெயினாக இருக்குதுங்க. இது இல்லாமல் நிறைய பேத்துக்கு இந்த வாசனை நுகரும் தன்மை, அப்புறம் இந்த டேஸ்ட்டு சுவைத்தன்மையெல்லாம் போகுது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் 3-4 வாரங்கள் ஆகுது இது வந்து பழையபடி வரத்துக்கு. பட் அது பிரச்சனை இல்லை, கட்டாயம் அது திரும்ப வந்துடும், அது பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி நிறைய பேருக்கு மூட்டு வலி, அப்புறம் வந்து சில சமயம் வந்து நெஞ்சு படபடப்பாகிறது, ஒரு பதட்டமான மனநிலை, அப்புறம் வந்து டக்குன்னு ஒரு யோசிக்கிற தன்மையே வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளும் நிறைய பேர்த்துக்கு கொரோனா வந்து போன பின்பு ஒரு 2-3 மாதங்களுக்கு இருக்குங்க. இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா மிதமான அறிகுறிகள், இதெல்லாம் பெருசாக பிரச்சனை இல்லாத அறிகுறிகள், இது மோஸ்ட்லி ஒரு 2-3 மாதம் அப்படியே வெயிட் பண்ணால் இதெல்லாம் மோஸ்ட்லி சரியாயிடும். அடுத்த முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன, தீவிரமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் இந்த மாடரேட் டு சிவியர் டிசீஸ், இந்த நுரையீரல் தாக்கி கொஞ்சம் மூச்சுத்திணறல் அந்த மாதிரி வந்து ஆக்சிஜன்லாம் தேவைப்பட்டவங்க, அப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் சிபேப் வென்டிலேட்டர் இந்த மாதிரிலாம் வந்து போய் வெளியே வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நுரையீரல் வந்து டெம்பரரியாக ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற நிலைக்கு போகுதுங்க. அதாவது நுரையீரல் ஃபுல்லாக காயங்கள் ஆகுது இல்லையா, அது ஆறின பிறகு உங்களுக்கு எப்படி தோலில் காயங்களாகி ஆறும்போது என்ன ஆகும், தழும்பு வரும் இல்லையா, அதே மாதிரி நுரையீரல் ஃபுல்லாக காயங்களாகி அது ஆறும் பொழுது தழும்பு மாதிரி வருது, ஃபைப்ரோசிஸ். ஸோ நுரையீரல் 50% இன்வால்வ் ஆகிருக்குன்னா அந்த 50%லேயும் ஃபைப்ரோசிஸ் ஆரம்பிக்குது. ஸோ இதனால் அடுத்த ஒரு 2-3 மாதங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு படியேறனா மூச்சு வாங்கிறது, ஒரு வெயிட்டு தூக்கினா மூச்சு வாங்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த ஃபைப்ரோசிஸ் நிரந்தரமாக இல்லையா, இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த டிபி அந்த மாதிரி நோய்கள்லையும் இந்த ஃபைப்ரோசிஸ் வருதுங்க. இந்த டிபி அந்த மாதிரி நோய்கள்லையும் இந்த ஃபைப்ரோசிஸுங்கிற பிரச்சனை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த டிபியில் வரக்கூடிய ஃபைப்ரோசிஸ் வந்து பர்மனெண்ட், அதாவது நிரந்தரமாக ஒரு வாட்டி வந்தால் வந்தால் தான் தழும்பு மாதிரி நின்றும். ஆனால் ஒரு வகையாக இந்த கொரோனாவில் வரக்கூடிய ஃபைப்ரோசிஸ் வந்து டெம்பரரி அப்படின்னு பெரும்பாலான நுரையீரல் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதாவது தற்காலிகமாக ஒரு 2-3 மாதங்கள் நம்ம சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஆன மாதிரி நமக்கு சிடி ஸ்கேனில் காண்பிக்கும். ஆனால் 2-4 மாதங்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுரையீரல் வந்து அந்த காயங்களை ஆற்றிக்கும், அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு திரும்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தீவிர கொரோனா வந்தவங்க மட்டும் பழைய நிலைமைக்கு வரத்துக்கு 5-6 மாதங்கள் ஆகலாம், மற்றவங்களாம் ஒரு 2-3 மாதங்களில் பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு இரத்த முறையிறத்தன்மை வந்து பாதிக்கிறது. அதாவது நம்ம ஆல்ரெடி கொரோனா சமயத்திலேயே வந்து ஸ்டீராய்டோடு சேர்ந்து முக்கியமாக பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்தம் உறைவதை தடுக்கக்கூடிய மருந்துகள் யூஸ் பண்ணுறோம் ட்ரீட்மெண்ட் அப்போ அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ரத்தம் உறையக்கூடிய தன்மை அந்த ஃபஸ்ட்டு 1-2 வாரத்தோடு நிற்கிறது கிடையாதுங்க, 1-1.5 மாதங்கள் கூட இது கண்டினியூ ஆகுது. நிறைய மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொரோனா வந்து போன பின்பு 1-2 மாதம் நிறைய பேர்த்துக்கு சரியான பின்பு ஹார்ட் அட்டாக் வருது, இந்த ஸ்ட்ரோக் வந்து பக்கவாதம் வருது, இந்த மாதிரி, அப்புறம் காலில் இருக்கிற நரம்பில் வந்து ரத்த கட்டு ஏற்படுறது, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் சொல்லுவோம், நுரையீரலில் வந்து ரத்த குழாயில் கட்டு ஏற்படுறது, பல்மரி எம்பாலிசம் த்ரோம்போ எம்பாலிசம் சொல்லுவோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ பெரும்பாலான மருத்துவர்கள் இந்த மாடரேட் டு சிவியர் டிசீஸ் உள்ளவங்களுக்கு இந்த ரத்தம் உறைவதை தடுக்கக்கூடிய மருந்துகள் 1-1.5 மாதங்கள் கொடுத்துட்றாங்க. ஓரளவுக்கு அவ்வளோ நாள் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இதோட எஃபெக்ட் இருக்கிறது இல்லை, அப்புறம் இந்த மருந்துகள்லாம் குறைச்சி நிறுத்திடுறாங்க. ஸோ அதனால் தீவிரமாக பாதிப்பு வந்தவங்க கட்டாயம் இந்த பிளட் தின்னர்ஸ் வகையான மருந்துகளை மருத்துவர் பரிந்துரை பேரில் 1-1.5 மாதம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு பெரியவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்டதுங்க. குழந்தைங்களுக்கு கோவிட் நோய் வந்து அவ்வளோ பெருசாக வரதில்லை,
ஜாலியாக ஒரு காய்ச்சல் சளி அப்படின்னு வந்து விளையாண்டுருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, குழந்தைங்க சும்மா சளி காய்ச்சல் மாதிரி வந்து ஃபோன்லேயே ட்ரீட்மெண்ட் கேட்டு சரியாயிடுறாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் ஆன பின்னாடி மிஸ்சி, அதாவது மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்ரி சின்ட்ரோம் இன் சில்ட்ரன் அப்படின்னு வருது. ஸோ அவங்களுக்கு அந்த நோயோட பாதிப்பு லேட்டாக உங்களுக்கு வந்து இருதயம் மற்ற உறுப்புகள் அதெல்லாம் வந்து பாதிச்சு அதிக காய்ச்சல் உடம்புலலாம் ரேஷஸ், அப்புறம் கண்களில் வாய்களில் புண்கள் அல்லது சிவந்து போகிறது, அப்புறம் வந்து இருதயம் பாதிச்சு உங்களுக்கு ரத்த ஓட்டம் தடைப்படுறது, அது இருதயத்துள்ள இரத்த குழாய்கள் வந்து வீங்கி அது பிரச்சனை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுத்துது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிட் வந்து போன குழந்தைங்களுக்கு, அது கோவிட் தான் வந்துச்சான்னு கூட தெரியாது, ஏன்னா நிறைய பேர் சளி காய்ச்சல் மாதிரி சரியாக போகுது, ஸோ கோவிட் தான் வந்துதானே தெரியாது. ஒரு அஞ்சு நாட்களுக்கு மேலே உங்களுக்கு காய்ச்சல், ரேஷ், அதாவது உடம்புல புண்கள், வித்தியாசமான அறிகுறிகள் இருந்தாவே இந்த மிஸ்சி அப்படிங்கிற நோயை வந்து நம்ம சந்தேகப்படணும். ஸோ அது நம்ம சரியான நேரத்துக்கு கண்டுபிடிச்சாதான் இருதயம்லாம் பாதிக்காமல் சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான தக்க சிகிச்சை, அதாவது ஐவி இம்யூனோக்ளோபுலின் அல்லது ஹைடோஸ் பல்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான மருந்துகள் கொடுத்து குழந்தைய வந்து நம்ம காப்பாற்ற முடியும். ரொம்ப பத்து நாள் பதினான்கு நாள் விட்டுட்டோம், அது சும்மா ஏதோ இன்ஃபெக்ஷன் நினச்சிட்டு நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்புறம் அது இரத்த குழாய்கள் ஹார்ட்லாம் பாதிச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு குழந்தைங்களுக்கு நிறைய மருந்துகள்லாம் போட்டுட்ருக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அஞ்சாறு நாட்களுக்கு மேலே அதிக காய்ச்சலோட ரேஷஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருந்தாவே இந்த காலகட்டத்தில் இந்த மிஸ்சி அப்படிங்கிற நோயும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டி வருது. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தாங்க பெரும்பாலான போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் அல்லது லாங் கோவிட்னு சொல்லக்கூடிய கோவிடுனால் வரக்கூடிய நீண்ட நாள் பாதிப்புகள். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு மனசில் வச்சுக்கிட்டாலே பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்க முடியும் அல்லது அதை சரியாக நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் இந்த லாங் கோவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே சரியாகி பழைய வாழ்க்கைக்கு நம்ம நார்மலாக திரும்ப முடியும். ஸோ அதனால் இது பயப்பட தேவையில்லை, இதெல்லாம் ஒரு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தாவே இதையெல்லாம் தாண்டி பழையபடி சுறுசுறுப்பாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் கோவிட்.